ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான சம்பா ரவையை யூஸ் பண்ணி லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் பட்டன். ஒரு பவுலில் அரை கப்புக்கு உடைச்ச கோதுமை ரவை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாசிப்பருப்பு கால் கப் எடுத்துக்கலாம். அரை கப் சம்பா ரவைக்கு கால் கப் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். இன்றைக்கி டைரெக்டாக குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கும் போது சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக காயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த சம்பா கோதுமையும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ காய்கறி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. அப்புறமா கேரட். அதுக்கு அடுத்ததாக தக்காளி, 3 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே நம்ம செஞ்சிடலாம். இப்போது இஞ்சியை நல்லா துருவிட்டு அது ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் பொடி கால் ஸ்பூன், மிளகாய் வத்தல் பொடி 1 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 5 பங்கு தண்ணி சேர்த்தோன்னா இதுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. அரை கப் சம்பா ரவைக்கு அதே கப்பில் 5 மடங்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த லஞ்சை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இதையும் நல்லா கிண்டி விட்டாச்சு. உப்பு உரைப்பு புளிப்பெல்லாம் காணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை குக்கரில் மூடி வச்சு மூடி ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடுங்க. இப்போ விசிலெல்லாம் வந்து முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நெகத்தியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிரும் ஊறுகாவும் நம்ம தொட்டு சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.